வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மது போதையில் பெண்ணுடன் கட்டில் உறவில் ஈடுபட்டால் என்னவாகும். அதாவது பாலியல் தகவல் குடி குடியை கெடுக்கும். ஆல்கஹால் அருந்துவதால் உடலுறவில் நன்றாக ஈடுபட முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் பரவலாக இருக்கிறது. மது அருந்துவதால் மனத்தடை ஒரு விதத்தில் குறைகிறது என்பது உண்மையே. என்ன செய்கிறோம் என்பது கூட சில நேரங்கள் தெரியாது. அது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்களை கட்டுப்படுத்தி விடுகிறது. மது அருந்து இருந்தால் உடலுறவு கொள்ளும் போது நேரத்தின் மீது கவனம் இருக்காது. அதிக நேரம் ஈடுபட்டதும் போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் அது உண்மையில்லை. தொடர்ந்து மது அருந்துவதால் கல்லீரல் பாதிப்படையும். ஆணுக்கு செக்ஸ் ஹார்மோன் சுரக்கும் போது கல்லீரல் தான் அதை பக்குவப்படுத்தி உடலுக்கு அனுப்பி வைக்கிறது. கல்லீரல் பாதிப்படைவதால் ஹார்மோன் சுரப்பு சரியாக இருந்தாலும் உடலால் அதன் வேலைகளை சரியாக செய்ய இயலாது. இதனால் தான் ஆணுக்கு விருப்பத்தன்மை குறைகிறது. பெண்ணுக்கு செக்ஸில் ஈடுபாடு வராமல் போகிறது. சிலர் மன அழுத்தத்தை பப்பில் ஆடுகிறோம் என்பார்கள். மது அருந்துவிட்டு ஆடினால் மன அழுத்தம் குறையாது. இறைச்சலான இசைக்கு ஆடுவதால் மன அழுத்தத்தை அதிகரிக்க சுரக்கும். அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை அதிகமாக சுரத்து உடல் நலனை கெடுக்கும். அளவுக்கு மிஞ்சிய போதை நண்பர்களோடு கண்மண் தெரியாமல் டான்ஸ் ஆடுவதையும் சண்டை போடுவதையும் சகஜமாக்கிவிடும். இதை நாகரிகம் என்று சொல்ல முடியாது. மது அருந்துவதால் வாயில் ஒரு வகை துர்நாற்றம் ஏற்படும். கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் முத்தம் கொடுக்கும் போது துர்நாற்றம் அடிக்கும். பார்ட்னர் மீது அருவறுப்பு ஏற்படும். செக்ஸ் தூண்டுதல் ஏற்படும் என்பதற்காக குடிக்கும் மது செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதே உண்மை. மது தாம்பத்திய வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதில்லை, நம்மை அதற்கு அடிமையாக்கி பொருளாதாரத்தையும் உடல்நலத்தையும் சேர்த்தே அழித்துவிடும். ஆமா, மது செயல்திறனை மட்டுமல்ல செக்ஸ் மீதான ஆர்வத்தையும் குறைத்துவிடும். மது ஆபத்தானது. குடியை கெடுக்கும். மது அருந்தாதீர்கள். அது உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவி. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவையும் சந்திப்போம். நன்றி. Thank you.